என்னடே நீங்களும் வந்து உதவ மாட்டீங்க, வேற யாராவது வந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா வந்து நீங்க அதையும் வந்து விட மாட்டீங்க, அப்படிதான். இந்த வீடியோல இருக்கிறவர் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பண்ணிடுவோம் அபிஷியல் சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவர் மக்கள் கொடுக்குற டாஸ்க் எல்லாம் வந்து செஞ்சு அதை வந்து ஒரு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுவாரு. இந்த மத்த ஊர்ல எல்லாம் வந்து வெள்ளம் வந்திருந்தப்ப வந்து இவர் வந்து மக்கள்கிட்ட இருந்து ஃபண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணி வந்து அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாரு. அது ரீசெண்டா இந்த வயநாட்லயும் வந்து நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்களுக்காண்டி வந்து ஃபண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணி உதவி செய்யறதுக்காண்டி வந்து அந்த காசை வந்து பத்திரமா வச்சிருந்தாரு. அங்க இருக்கிற மக்கள்கிட்ட வந்து இவரு போய் நேரடியா உதவி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவரு, நான் எப்ப அவங்கள்ட்ட போயிட்டு நேரடியா கொடுக்க முடியுமோ நான் அப்ப போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்து சில பேர் வந்து என்ன ப்ரோ எங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு நீ ஸ்கேம் பண்ண பாக்குறியான்னு சொல்லி நிறைய கமெண்ட் எல்லாம் வந்து போட்டுருந்திருக்காங்க. இவங்களாம் இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அவர் நேரடியா போய் இந்த காசை வந்து கேரளா சிஎம்டே வந்து கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி அந்த காசையும் வந்து கொடுத்துட்டாரு. இந்த வீடியோட கமெண்ட்லயும் போயிட்டு நிறைய பேர் ப்ரோ இதுக்கு நீ கொடுக்காம இருந்திருக்கலாம் அது வந்து அவங்க கையில வந்து டைரக்டாவே சேராது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பாத்துட்டு இருந்த மனுஷன் வந்து இனிமேட்டு நான் வந்து யாருக்குமே வந்து உதவியே பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாரு. பட் இப்ப அந்த வீடியோ வந்து அவர் பிரைவேட்ல போட்டாருன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் ஒரு மனுஷனை வந்து எந்த அளவுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்கன்னு.